எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது வெற்றி படமாக அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸுல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது, மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது, அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம், அப்புறம் அதில் பேசியிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம், அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது, நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன், நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது, அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது, குறிப்பாக புல்லட் பாபு, சாமு, தேன்மொழி, அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு, அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களை வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம், அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க சொல்லிக்கலாம், ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன். அண்ட் ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ அவரு, அது பயங்கர சந்தோஷமா இருந்தது. இப்போ அட்டகத்திக்கு எனக்கே நடக்கலை. அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனால் தேர்ட் படம் தான், ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து யாராவது ஹீரோவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில். யாருமே பண்ணல எனக்கு. எனக்கு என்னடா, ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது, அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க, கமிட் ஆச்சு. ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனால் வந்து பரியரும் பெருமாளில் வந்து மாரிசெல்வராஜுக்கு நடந்தது. படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணார், ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு, அந்த ஃப்ராங்க்லினுக்குமே அது நடந்தது, அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வந்து எங்கள் இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்போயுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்மக்கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுகிற அரசியல் அப்படி. நான் இப்போ என்னை யார் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க, நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சில பேர் என்னை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னோடய ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க எல்லாரும் விட ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோடய பாலிடிக்ஸு நான் நம்புகிற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் நான் யாருக்கிட்டே நான் போகவே மாட்டேன், யாரையும் தேடி நான் போனதே இல்லை. நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கு. நான் அப்போ தான் சொல்லுவேன், என்ன நம்புகிற, என்ன அக்செப்ட் பண்ணுற, நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன், நான் யாருன்றதை சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன். அந்த வெளிப்படைத்தன்மையை, அந்த பாலிடிக்ஸ், அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கணேசமூர்த்தி அண்டு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துலேருந்து வராங்க, அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு, ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய
திரைப்படங்களை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே புது மங்க இயக்குநர்கள் நடிகர்கள் வச்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்டு அவருக்கும் எனக்கும் வந்து அட்டகத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது. அவர் ப்ரொடக்ஷன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பித்தவுடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சே இருந்தேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமாக இருக்கும்னு அவரும் நம்பினார். என்னை விட வந்து அதிகமாக நம்பினது வந்து சக்தி தான் நம்பினார். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அந்த சாங் ஃபஸ்ட்டு சாங் வெளிவந்தப்போ அவர் தான் கூப்பிட்டாரு, பிரதர் நம்ம வந்து பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது, அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது, அவர் படமே பார்க்கல, ஃபஸ்ட்டு டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு. அந்த படத்தை பயங்கரமாக நம்பி இந்த படத்தை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் வந்து நிலம் ப்ரொடக்ஷன் சபா ஒர்க் பண்ண சிவா, பரத், காமராஜ் அண்ணன், நிறைய பேர் சரவண் இருக்கலாம், நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓ வந்து இவன் சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். பிஆர்ஓ வந்து குணா எங்கே இருக்கான், குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்டு ஷியாம்லால், நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் வந்து பிரித்தி அண்ட் சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது சினிமாவில். நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலேயே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது, இல்லை நம்ம வந்து இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுற பட ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது, மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும். நம்ம ப்ரொடக்ஷன் நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுனாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே இதெல்லாம் இருக்க போது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம். ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இந்த படமாங்க எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளியேறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் இல்லை சில ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகெயின்ஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப கம்யூனலாக இருக்குது. மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது, மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர், ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க, அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிக்க வச்சார். அவர் போய் மூர்த்தியார்ன்றவர் எங்களை படிக்க வச்சார். நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் தான் மெயின் காரணம். அவர் பெரிய லீடரு, அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது. ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க, டீம் பேர் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படம் ஒற்றுமையை கூறுது, ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது, ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது. அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கூறுற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. சுசிலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே பயங்கர பிடிச்ச சீன். சில படங்களில் ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும். ப்ளூ ஸ்டாரில் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சின்னா, ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்றப்ப எனக்கு சமக்கம் வந்ததுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதுதான் இயல்பு,
இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது. நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான தாத்தா இருப்பார், அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கேன், ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சுருக்காரு. அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ், ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான். ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாமல் எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்ப அவ்வளோ வாஞ்சியாக சொல்லுவாங்க, எப்பா வாப்பா உட்காருப்பான்னுவாங்க. அதுதான் எங்கள் அம்மாலாம், அதுதான் சுசிலா அம்மா, அதுதான் எங்கள் அம்மா, அதுதான் நான், அதுதான் இங்கே இருக்கிற ஜெய், அதுதான் ப்ளூ ஸ்டாரு. உங்களோட முரண்படுவதற்கும் உங்களோட சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது. பொதுவில் பங்கு கோருதல், பொதுன்னா என்ன, இங்கே இருக்கிற காமம், கிராமத்தோடு நம்ம சேர்ந்து வாழணும், இங்கே இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும். உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயில் எங்களுடைய கோயிலும், உங்கள் சாமி எங்களுடைய சாமி, உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா, வா எல்லோரும் ஒன்றா இருக்கணும். நம்ம நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் இங்கே இருக்கிற வேறுபாடே நம்மளால் வந்து உடைக்க முடியும், களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடாக பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன். அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியாக இவன் வந்து அழுவான், ரஞ்சித் வந்து அந்த ஆனந்திக்கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊத்தும், அவன் பயமாக நடிச்சிருந்தடா அந்த சீனில், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்ப நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன். ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யூ ஹேவ் டு லிவ், நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும், உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்பிட்றப்ப உனக்கு ஒரு ஜாதி திமிர், ஒரு மத திமிரில் நீ வந்து கூப்பிட்றல, உனக்கு ஒரு அதிகார திமிரில் நீ கூப்பிட்றல, அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலிக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், அந்த கோபத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான், இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கும் அப்படின்றப்ப அந்த கோபத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருனா ஈஸியாக வந்து கடக்கிறாரு. ஓகேடா இது சரியாயிடும், அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறாரு, இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக் வர சொல்லு, வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டைரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டரை மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு, அந்த ரைட்டர் வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிட்றது இருக்குல்ல, அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள், அவர்கள் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும், அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம், எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம். பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா, சும்மா இதையே பேசிகிட்ருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும், வேறு வழியில் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பேசுகிறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடையுதா அப்படின்னா கிடையாது. எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு, எத்தனை படங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடையாது, கிடைக்கவும் கிடைக்கல. ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது. அந்த படத்தோட செய்நேர்த்தி, அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது, சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது. இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்று முடியாது. அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு, எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளவு அவ்வளவு உழைக்கிறோம். அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட இந்த நாங்கள் பேசுகிற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும், சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த வெற்றியின் மூலமாக பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது, அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமாக நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற, இந்த வெற்றியை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம். அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தியேட்டர்ஸ் ஓனர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த இதை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸ்டேஜில் இருக்கணும் எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் நிறைய படம் இருக்குது இன்னும் வந்து, நெக்ஸ்ட் வந்து ஜே பேபி வந்து மாரியா சுரேஷ் மாரியண்ணா வந்து டைரெக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். சம படம் டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்குது, பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து மூன்று படங்கள் இருக்குது. அண்டு தங்கலானும் வரப்போகுது. அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து
நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும். நீலம் ஸ்டுடியோஸும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க, அண்ட் தேங்க்யூ. அண்ட் வந்து கணேசமூர்த்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம், மோசஸோட டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம். ஜி வி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு, அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு, அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது, அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமாக இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விமர்சனங்களில் கூட பார்த்தேன் நான், ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமாக சண்டெல்லாம் போடுவார், அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்பில் நிறுத்துவார் இந்த டீம்மை, இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புகிறவங்களை கூட எதிர்த்தரப்பில் நிறுத்துவார், கேள்வி கேட்பார். ஆனால் வந்து ஜெய் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு, ஒன்றுபடுத்துறாரு. ஜெய்யோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க. ஜெய் சூப்பரா ஆர்டிக்கல். ஜெய் வந்து ஜெய் ஒரு லாங்குவேஜ், நான் ஒரு லாங்குவேஜ், எல்லாரும் ஒரு லாங்குவேஜ், எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம். அண்ட் ஜெய் பீம் நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.